அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனு கோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, இந்த ராசிக்காரர் இப்படித்தான் இருக்கணும். எந்த ராசிக்காரர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு இயல்பு இருக்குது, அந்த சுபாவம் இருக்குது. அந்த விஷயங்களை அவர்களால் மாறவும் முடியாது, மீறவும் முடியாது. சுற்றி சுற்றி அந்த இலக்கு என்னவோ அதை நோக்கி தான் ஓடிக்கிட்டுருப்பாங்க. அது ஒவ்வொரு ராசிக்குமே உண்டான நேச்சர். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த ராசியை பற்றி பார்க்க போகிறோம், அந்த ராசிக்காரர்களுக்கு என்ன இயல்பாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு ராசிக்குமே அந்த தன்மையானது இண்டிவிஜுவல். ஒரு ராசி போல் இன்னொரு ராசி இருக்காது. அப்படிங்கும்பொழுது நம்ம இந்த செயல்கள் பண்ணுறவங்க குறிப்பாக அந்த குறிப்பிட்ட ராசி தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு கேட்டால் மகர ராசி. இந்த மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த ஊர்லேயே வீட்டு பக்கத்துலேயே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதோ ஆஃபீஸ் போகிறதா இருந்தாலும் சரி, சொந்த வீட்டு பக்கமே எல்லாமே ஏற்பாடு பண்ணிக்குவாங்க. ரொம்ப லாங் டிராம் போய் ஒர்க் பண்ணுறதா இவங்களுக்கு பிடிக்காது. அப்படி இருந்தால் தான் இவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஏன்னா இந்த சுபாவம் இவர்களுக்கே உண்டு. தான் உண்டு தன் வேலையின் இருக்கிற இடத்துலையே வேலையை அமைச்சுக்குவாங்க. இப்போ வீட்லேயே கூட மேக்ஸிமம் வேலையை அமைச்சுக்குவாங்க. வீட்டு பக்கத்துலேயே அந்த சரௌண்டிங்குள்ளேயே வேலை பார்க்குறதா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த ராசியோட சுபாவமே அதுதான். மகர ராசிக்காரர்கள் சொந்த வீடு, அதாவது இருக்கும் இடம், வசிக்கக்கூடிய வீடு, அந்த இருப்பிடத்துக்கு தகுந்த சுத்து வட்டாரத்துக்குள்ளேயே தங்களுடைய தொழிலை அமைத்துக்கொள்வார்கள். அவங்களுக்கு அதை தள்ளிட்டு போகிறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அப்போ இவங்களுக்கு உண்டான நேச்சர் என்ன, தன் வீடு தன் குடும்பம் அப்படிங்கிற அந்த சொசைட்டிக்குள்ளேயே இருக்கிறனால இவங்க எப்போயுமே ஒரு பைண்டிங் நேச்சர் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் மேல் பற்று பாசம் அதிகமாக இருக்கும். ஆக மகர ராசிக்காரர்கள் சொந்த ஊரில் தான் இருக்க வேண்டும். அந்த ஊர்லேயே இல்லைன்னா கூட, சொந்த வெளியூர் போனால் கூட அவங்க இருக்கிற இடத்துலேயே அவங்க தொழில் அமைச்சுக்கணும். சொந்த ஊர்னால் பிறந்த ஊர்லேயே இருக்க முடியாது. வேறு எங்கே போனாலும் சரி, வீட்லேயாவது தொழில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அல்லது வீட்டு பக்கம் அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு சரௌண்டிங்கிலே தொழில் பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு அது பேருதவியாக இருக்கும். அவங்க வெற்றியின் ரகசியமும் அது தான். யாராவது இப்படி செஞ்சு பாருங்கள். இப்போ எப்படி சார் எல்லோருமே பண்ண முடியுமான்னு கேட்டால், அப்படி பண்ணுறவங்க தான் ஜெயிக்க முடியும். அந்த ராசியுடைய இயல்பு அது, அந்த தன்மை அது. செஞ்சு பாருங்கள். உங்கள் வீடு வீடு பக்கத்துலேயே தொழில் அமைச்சு பாருங்கள். ஆன்லைன் மாதிரி ஏதோ பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த தொழில் பண்ணினாலும் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே சரௌண்டிங்லேயே பண்ணிக்கிட்டால் அது வந்து பெட்டராக இருக்கும். மகர ராசிக்காரர்கள் இப்படி தான் இருப்பார்கள். அதனால தான் இந்த பதிவு. ஸோ இந்த பதிவு எத்தனை பேர்த்துக்கு பொருந்தி வருதுன்னு தெரியாது. இது ஒரு பொதுவான பதிவு. உங்களுக்கு பொருந்தியவில்லைன்னா தனிப்பட்ட ஜாதக ரீதியாக வேறு அமைப்புகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எந்த இண்டிவிஜுவல் உண்டான பதிவு கிடையாது, பொதுவான பதிவு. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.